சிவகங்கை அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் பயிலும் மாணவிகள் கல்லூரிக்கு சென்று வர போதிய பேருந்து வசதிகளை செய்து தர வேண்டுமென அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வலியுறுத்தியுள்ளார் மாண்புமிகு அம்மா காலத்தில் இயக்கப்பட்ட சிற்றுந்து சேவைகளை செயல்படுத்திடவும் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிவகங்கை மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் பகுதியில் இயங்கி வரும் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் பயின்று வரும் மாணவிகள் தாங்கள் கல்லூரிக்கு சென்று வர பேருந்து வசதி இல்லாமல் மிகவும் சிரமப்படுவதாக சொல்லி வேதனைப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் மாணவிகளின் நலனை கருத்தில் கொண்டு போதுமான பேருந்து வசதியை உடனே செய்து தர வேண்டும் என தமிழக அரசுக்கு புரட்சித்தாய் சின்னம்மா வலியுறுத்தியுள்ளார் சிவகங்கையை சுற்றியுள்ள மானாமதுரை காளையார்கோவில் மதகுப்பட்டி நாட்டரசன் கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏறத்தாழ ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் சிவகங்கை அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் படித்து வருவதாகவும் சிவகங்கை பேருந்து நிலையத்தில் இருந்து கல்லூரிக்கு சரியான பேருந்து வசதி இல்லாததால் தினமும் மூன்று கிலோமீட்டர் கல்லூரிக்கு நடந்து செல்வதாகவும் ஷேர் ஆட்டோ போன்ற வாகனங்களில் கூடுதலாக செலவு செய்து சென்று வர வேண்டிய சூழல் நிலவுவதாகவும் சொல்லி வேதனை தெரிவிப்பதாக புரட்சிதாய் சின்னம்மா சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் காலை ஷிப்டில் பயிலும் மாணவிகள் கல்லூரிக்கு சென்று மதிய வீடு திரும்புவதற்கு ஒரே பேருந்து தான் இயக்கப்படுவதாகவும் அப்பொழுது இலவச பேருந்தும் வருவதில்லை என்றும் சொல்வதாகவும் அதே போன்று மதிய ஷிப்டில் பயிலும் மாணவிகள் கல்லூரிக்கு சென்று மாலை வீடு திரும்பும் போது பேருந்து இல்லாமல் இருளில் பாதுகாப்பு ஏதுமின்றி வெகு தூரம் நடந்தே பேருந்து நிலையம் சென்று பின்னர் அங்கிருந்து அவர்கள் ஊர்களுக்கு பயணம் செய்து வீட்டிற்கு சென்று சேர இரவு எட்டு மணிக்கு மேல் ஆகிவிடுவதாகவும் சொல்லி வேதனைப்படுவதாக புரட்சித்தாய் சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார் மகளிருக்கு இலவச பேருந்து பயண வசதி செய்துவிட்டோம் என்று திமுகவினர் மேடைக்கு மேடை பேசினாலும் இன்று தமிழகத்தில் உள்ள உண்மை நிலை இதுதான் எனவும் சின்னம்மா விமர்சித்துள்ளார் இதேபோன்று கடந்த மாதம் வானூர் சட்டமன்ற தொகுதியில் கழக தொண்டர்களையும் பொதுமக்களையும் சந்திக்க சென்ற சமயத்தில் அங்கு உள்ள நாணக்கல் மேடு பகுதியைச் சேர்ந்த மாணவ மாணவியர் வழியில் தன்னை சந்தித்து தங்கள் ஊரிலிருந்து திண்டிவனம் பள்ளிக்கு சென்று வர பேருந்து வசதி இல்லாமல் மிகவும் சிரமப்படுவதாகவும் வேதனையோடு தெரிவித்ததையும் புரட்சிதாய் சின்னம்மா அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே தமிழகத்தில் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் மருத்துவமனைகள் போன்ற முக்கிய இடங்களுக்கு போதுமான பேருந்து வசதி உள்ளதா என்பதை தமிழக அரசு உடனே உறுதி செய்திட வேண்டுமென கேட்டுக்கொண்ட புரட்சிதாய் சின்னம்மா மேலும் தமிழகத்தில் எந்தெந்த பகுதிகளில் பேருந்து வசதி இல்லாமல் மாணவ வானவியர்கள் மற்றும் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகிறார்கள் என்பதை கண்டறிந்து அந்த பகுதிகளுக்கு போதிய பேருந்து வசதியை உடனே செய்து தர வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் அவ்வாறு பேருந்து வசதி ஏற்படுத்த இயலாத இடங்களில் புரட்சித் தலைவி அம்மா ஆட்சி காலத்திலேயே சிறப்புடன் செயல்படுத்தி காட்டிய சிற்றுந்து சேவைகளை கொண்டு வந்தாவது பொதுமக்களின் சிரமங்களைப் போக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசை புரட்சித்தாய் சின்னம்மா கேட்டுக்கொண்டுள்ளார்